ஃபுட்பால் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் கோல் அடிக்கணும். எத்தனை கோல் நம்ம அடிக்கிறோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம ஜெயிக்கிறத நிர்ணயிக்க போகிறது. ஸோ ஒவ்வொரு டீமும் அவங்களுடைய கவனம் எல்லாம் லக்கு எல்லாம் அதில் கோல் அடிக்கணும் எப்படியாவது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கோல் வச்சிருக்கிறார். என்ன கோல் தெரியுமா? நம்ம எல்லாரும் அவரை அறியணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கடவுள் நம்ம எல்லாரும் அவரை அறியணும்னு சொல்லி ஒரு கோல் வச்சிருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தி அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். யார் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க, என்னை நம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க, நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. ஸோ அவரை அறிகிறது ஒரு பெரிய ஒரு கோல். அதை நம்ம ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். நாம் அவரை இன்வைட் பண்ணால் போதும் இருதயத்தில் அந்த கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ரெண்டாவது ஒரு கோல் வச்சிருக்கிறாரு. என்ன கோல்னா, அவரை இன்வைட் பண்ணுறது, அவரை அறிகிறது மட்டுமல்ல அவரை போல மாறுவது. அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அவரை போல மாற வேண்டும். அதற்காக தான் நமக்கு வேத வசனத்தை கொடுத்துருக்கிறார். அதற்காக தான் அவரோடு கூட உறவாடும் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். தேவ விசுவாசிகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இது எல்லாம் நமக்கு எதுக்கு உதவி செய்யுதுன்னா, அவரை போல மாறுறதுக்கு உதவி செய்கிறது. ஆகையால் வேதத்தை தியானம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியப்படுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இந்த முதலாவது கோலை நான் அடையணும்னு சொல்லி விரும்புகிறவங்க இந்த சின்ன ஜபத்தை சொல்லுங்கள், எனக்கு பின்னாடி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை நான் அறியணும், உமது அன்பை நான் இப்போ கேள்விப்பட்டேன், நீங்கள் என்னை நேசிக்கிறது எனக்கு தெரியும், நான் உமது பிள்ளையாக மாறணும்னு சொல்கிறவங்க இந்த ஜபத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். பரலோக பிதாவே, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்க, இன்று முதல் உம்மை என் ஆண்டவராக என் தெய்வமாக முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இயேசப்பா நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் வாழ்க்கையை உமக்கென்று கொடுக்குறேன். இயேசுவின் நாம ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அந்த கோலில் முன்னேறி செல்லுங்கள்.